நேர்களே, நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக வரக்கூடியது மேஷ ராசி நேர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு ரொம்ப பிரமாதமான நல்ல காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அடங்கிய ஒரு நல்ல மாதம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறப்போகிறார். ஆகினால் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழன் என்னதான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்தான பலம் கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ராசி என்று சொல்லக்கூடிய மன அளவிலும் உடல் அளவிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நடைமுறை பாவனைகளிலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் உங்கள் கையில் இருக்கும். ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் காரணத்தால் உங்களுக்கு வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளுகின்ற, பெண்களாக இருந்தால் ஆடை அணிகலன்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றி கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அதே போல சூரியன் வந்து ஒரு ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கிற காரணத்தினால, இந்த சூரியன் உங்களுக்கு தை மாசமாக இருக்கிற காரணத்தினால மகரத்திலும் அடுத்து மாசி மாசம் வந்துடும் பாதியில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு போவார். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சனி கிரகம் கோச்சாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சில இடங்களில், சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கலாம். இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். சில பேர்களுக்கு நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். பெரியவர்கள், முன்னோர்கள், அறிஞர்கள் இவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணிய காரியத்தை திறம்பட முடித்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளும் அந்த காலகட்டத்தில் உண்டு. காரணம், என்னதான் சனி கிரகம் சூரியனை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்ததிபதியாக இருந்து பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவனாக இருந்து பதினோராம் இடத்திலே அமர்வது என்பதே மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இதுதான் ரொம்ப பிரமாதமா பொழிப்பாணி சொல்லுவார், பாரப்பா மூன்றாறு பத்து ஒன்று பகருகின்ற பதினொன்றில் வெய்யோ நிற்கில் சீலப்பா சேடனோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கின்றார். அப்ப ஐந்தாம் இடத்து அதிபதி போய் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உண்மையாகவே தெய்வ அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இந்த மாதத்து பலன்களில் நீங்கள் முடியாது என்பனவற்றையெல்லாம் தள்ளி வச்சுட்டு, இது என்னால் முடியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு உகந்தது இதுதான் என்று மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெற்றி பாதையை நோக்கி பயணப்பட்டீர்களானால் எல்லா நன்மைகளும் உங்கள் பக்கத்தில் உண்டு. அதுவும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல லாப மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்து செய்திகளிலே நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் மேஷராசி நேயர்கள் பிப்ரவரி மாதத்தில் அநேக அனுகூலங்களை பெறக்கூடியவர்கள், பெற்று மகிழுங்கள்.